வணக்கம், நமஸ்காரம். நான் சுகவனம் பேசுகிறேன். என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னோட ஹெச்சிஎல் ஒர்க் பண்ணியிருக்கார், ஓரியன்டல் இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ஓரியன்டல் இன்சூரன்ஸ் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போது வந்து வி ஆர் ஒர்க்கிங் இன் இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் டிவிஷனில் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சென்டரில் வந்து பார்த்தேன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் சீனியர் பிஸ்னஸ் லெவலில் சேர்ந்து கடைசியில் சீனியர் மேனேஜர் லெவல் ஏஜிஎம் ஜிஎம் லெவலில் ராதாகிருஷ்ணன் ரிட்டையர் ஆகியிருக்கார். இப்போ அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறார், அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஷூ டாட் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட ப்ரோச்சர் இங்கே இருக்குது. அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்டும் நமக்கு இருக்குது. இப்போ அதை ஒரு வெப்சைட்டில் போய் பார்ப்போம். பாருங்க, அவரோட வெப்சைட் இன்ஷூ காம் அப்படிங்கிறது, இதுதான் அவருடைய. ஸோ இது ஹோம் பேஜ் வந்திருக்கோம், நம்ம ஹோம் பேஜில் தான் இருக்கோம். இந்த ஹோம் பேஜில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத க்ளீனாக கொடுத்துருக்கார். இன்சூரன்ஸ் டொமைன் ட்ரைனிங் சென்டர், இந்த ட்ரைனிங் சென்டரில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் ட்ரைனிங் சென்டர் ஃபோக்கஸ் ஆன் கோச்சிங் வேரீடு ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த இன்சூரன்ஸ் டொமைன். அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாவோ இன்னும் சில சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல்லையோ இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் டொமைன் நாலேஜ் தேவை. அந்த டொமைன் நாலேஜை கொடுக்கறதுக்கு இவர் நிறைய கோர்சஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்கார். இன்சூரன்ஸ் கோர்சஸ் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், கோர்சஸ் ஃபார் அஃப்லியேட்ஸ், நிறைய ஃபாரின் இன்ஸ்டியூட்டு இந்தியன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அவர் அஃப்லியேட் ஆகிண்டு அதுலேயும் இன்சூரன்ஸ் அண்ட் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் உண்டான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கார். பை புக்ஸ், நிறைய புக்ஸ் இருக்குது, ஆடியோ புக்ஸு, போட்காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நாலேஜ் டெபாசிட்ரி மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய இதுனா அவருக்கு வெரி வைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ராதாகிருஷ்ணனுக்கு. அதனால் தன்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க அவர் போட்டு இந்த கோர்சஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கார். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ் அவர் டெவலப் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். கோர்சஸ் ஆஃபர்டில் அவர் ரெண்டு விதமான கோர்சஸ் கொடுக்குறார். கோர்சஸ் ஆஃபர்ட் பை இன்ஸ்டியூட், கோர்சஸ் ஃப்ரம் அஃப்லியேட்ஸ். கோர்சஸ் ஆஃபர்ட் பை இன்ஸ்டியூட்டில் பார்ப்போம். இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன்னா அவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறான்னு இன்ட்ரொடக்ஷன் டு இன்சூரன்ஸ் ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கார். ஸோ இத்தி பார்த்தேன்னா இன்சூரன்ஸ் பாலிசி அட்வைஸ் பார்ட்டி அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் காஸ்ட். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 399 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறார். இது எக்ஸலண்ட்லி நார்மல் காஸ்ட் ஃபார் எனி ஐடி ப்ரொஃபஷனல் டு லோன் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டியே பண்ணியிருக்கார். பார்ட்டியேன்னு பார்த்தோம்னா 499 ருபீஸ் அது இப்படி தான் கொடுத்துருக்கார். அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் பி அதுவும் ஒரு 499 ருபீஸ். இது தவிர்த்து எலிட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் நிறைய கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கார். அந்த கோர்சஸ்லாம் பார்ப்போம். கோர்சஸ் ஃப்ரம் அஃப்லியேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோர்சஸ் ஃப்ரம் அஃப்லியேட்ஸ் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்திருக்கு. அந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இஸ் ப்ராசஸ்டு. ஸோ லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டி இன்சூரன்ஸ்னு யூஎஸில் சொல்லுவான். இது எல்லாத்துலேயுமே டேட்டா அனாலிசிஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸு ரொம்ப தேவைப்படும். ஸோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தேவைப்படுற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால இவர் அதை பற்றி பண்ணியிருக்கார். ஸோ அதில் வந்து இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து இவருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இவர் உங்களுக்கு சொல்லுவார். இப்போ லோன் போட்டா எனக்கு பார்ப்போம், வி ஆர் ஏபிள் டு டீட்டெயில்ஸ் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தா 2 9 அந்த மாதிரிலாம் போட 6 weeks இஸ் அ போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஒரு நாலேஜ் கொட்டி கிடக்கு பாருங்கள். இன்சூரன்ஸ் நாலேஜு, லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டி இன்சூரன்ஸ் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக பார்ப்போம். நம்ம திருப்பி மெயின் பேஜுக்கு போவோம். மெயின் பேஜில் போயிட்டு வில் கோ பேக் டு மெயில். ஸோ அதில் வந்து இப்போ மற்ற கோர்சஸ் இல்லாமல் பார்ப்போம். ப்ரைஸிங் பார்த்தோம், பை புக் புக்ஸ்லாம் போடுறோம். பை புக் பார்ப்போம் என்னென்ன மாதிரி புக்ஸ் அவைலபிள். கமல் இன்சூரன்ஸ் புக் இருக்குது, ஜெகேந்திர ராணா அப்படின்னு இருக்கார். அதுக்கப்புறம் நான் புக் இருக்குது, இதெல்லாம் டைப் பண்ணியிருக்கேன். கேட்டஸ்ட்ரோப் இன்சூரன்ஸ் இதுவும் புக்கெலாம் இருக்குது. சைட் இன்சூரன்ஸ்
இதெல்லாம் டைப் பண்ணியிருக்கான். பிஸ்னஸ் அனாலிசிஸ் விசிட் அப்படின்னு ஒரு புக் ஜே சந்து. அப்புறம் த ஃபியூச்சர் ஆஃப் இன்சூரன்ஸ், ஸோ டிஸ்ட்ரப்ஷன் டு எவல்யூஷன் அதுவும் போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய புக்ஸு. அனாலிட்டிக்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் இதுவும் ஒரு எக்ஸலண்ட் புக்கு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இன்சூரன்ஸ் அனாலிட்டிக்ஸு, சிஸ்டம் அனாலிசின் டிசைன், த பிஸ்னஸ் அனாலிஸ்ட் ப்ளே புக், அப்புறம் டீசென்ட்ரலைஸ்ட் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள். தி அப்ளிகேஷன் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜி அண்ட் பிளாக் செயின் இன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. பிளாக் செயின் டெக்னாலஜி இன்சூரன்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணுறது அருமையாக சொல்லியிருக்கார். அற்புதம் அற்புதம் விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய ஒன்று நிறைய பேஜஸில் இருக்குது, நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு வாக் த்ரூ தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் டைம் கிடைக்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக குவிக் பைட் வீடியோஸ்னு போடுறார். இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, இவா பண்ணுற விஷயங்கள்லாம் பற்றி சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுருவா. இதை பற்றி இவா ஒரு சேனலும் வச்சுருக்கான், அதுவும் பார்ப்போம். இந்த குவிக் பைட் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம் என்ன வருது. ஸோ இது வந்து கேபிட்டல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ப்ளே ஆகும், யூடியூப் ப்ளே ஆகும். Captive insurance is a self-insurance arrangement in which a company forms its own insurance company to cover itself. இதுல வந்து கேப்டிவ் இன்சூரன்ஸ் பத்தி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இவர் கொடுத்திருக்காரு. இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பேஸ்டு லேர்னிங் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்றாரு. உங்களுக்கு இது ஒன்றும் நம்ம மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலாம் எழுதி வாழ்க்கை காமிச்சாலும் அது கமெண்ட்டும் நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் ரெக்குவயர்மெண்ட் ஒன்றாலும் நீங்கள் அவங்களோட கான்டாக்டில் போயிட்டு உங்களை போய் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கான்டாக்டர்ஸில் போயிட்டு கான்டாக்டர்ஸில் போனேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரில் பேசலாம். ராதாகிருஷ்ணன் அவங்க டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவா. இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் அவங்களோட அட்ரஸும் கொடுத்துருக்கா, பெரும்பாக்கத்தில் இருக்குது சென்னையில். இந்த அட்ரஸ்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ்லாம் டு யுவர் மெசேஜ் கொடுத்து சப்மிட் ஃபார்ம் பண்ணால் அதுக்கும் ரிப்ளை பண்ணுவான். ஸோ இது வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லாட்டா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிகேட் பண்ண பெஸ்ட்டு. இதில் இமெயில் ஐடி இருக்குது. ஸோ அந்த இமெயில் ஐடி அட்மின், ஃபினான்ஸ், மென்டர், மூணு விதமான இமெயில் ஐடி இருக்குது. அதில் மென்டர் அட் இன்சூர் டாட் காமில் போனீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதுலேயும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட சேனல்லையும் போய் பார்ப்போம். இப்போ அந்த சேனலுக்கு போவோம். அவங்க சேனல் வந்து இதுதான் அவங்க யூடியூப் சேனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சென்டர் அப்படிங்கிறது. இந்த சேனல் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வீடியோ ஃப்ரீயாக கிடைக்கும். ஷார்ட்ஸ்லாமும் போட்டார், சின்ன சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கா. ஸோ பாருங்கள், நிறைய காம்ப்ளிகேட்டட் இமேஜ்லாம். ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் பார்ப்போம். The combined ratio serves as an indicator of overall underwriting performance and the cost of operations. The loss ratio பத்தல நல்ல இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இன்சூரன்ஸ் knowledge இருக்கு. சோ ரொம்ப அருமையா பண்ணிருக்கார். கேப்டிவ் இன்சூரன்ஸ், ஷூரிட்டி பாண்ட்ஸ் பத்தி பண்ணிருக்கார். ஃப்ரீ ஆன்லைன் பிசினஸ் அனாலிசிஸ் இன்சூரன்ஸ் கோர்சஸ் பத்தி பண்ணிருக்கார். கார்ப்பரேட் ட்ரெய்னிங் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவலிட்டி இன்சூரன்ஸ் டொமைன் அது பத்தி போட்டிருக்கார். அப்புறம் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவல்டி இன்சூரன்ஸ் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ்னா எப்படின்னு போட்டிருக்கார். அவுட் ஆஃப் சீக்வன்ஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று 15 minutes பியூட்டிஃபுல்லாக ஒரு இது கொடுத்துருக்கார் ப்ரோக்ராம். அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி பல விதங்களில் நான் வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன். In this video, we will explain out-of-sequence transactions. அது போட்டிருக்காரு. ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸு, பிஎன்சி இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர், இன்டர் கனெக்டட் சிஸ்டம் டு பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன சிஸ்டம் இன்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னு போட்டிருக்காரு. எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த லெக்சர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு அட்வான்ஸ் லெவல் நாலேஜாக இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, ஐடி ப்ரொஃபஷனலுக்கு, ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் லெவலில், சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் லெவலில், டொமைன் எக்ஸ்பர்ட் லெவலில், ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் லெவலில் என்னென்ன நாலேஜ் வேணுமோ அது வந்து இப்போ ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980s இருக்கார்.
ஸோ 80-85 கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆஃப் இஸ் இன்சூரன்ஸ் டொமைன் நாலேஜ் வித் 20 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அற்புதமான ஒரு கலவையாக கூட ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுத்துருக்காரு வித் டாப்பிங் ஆஃப் ஐஸ்கிரீம்ங்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இன்சூரன்ஸ் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுத்துருக்காரு. இன்சூரன்ஸ் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸு என்னென்ன இருக்குது பாருங்கள், லிவரேஜ் அண்ட் லீகல் டெக் இன்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவல்டி இன்சூரன்ஸு, ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவல் இன்சூரன்ஸ் வேல்யூ செயின், ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவல்டி இன்சூரன்ஸ், பர்சனல் லைன்ஸு, இன்ட்ரொடக்ஷன்ஸ் இன்சூரன்ஸ் கோர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோலாம் பார்த்து அதாவது இவ்வளோ அருமையாக பண்ணுறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கிளிப்ஸ்லாமும் கொடுத்துருக்காரு அவர், இந்த ஷார்ட்ஸ் வீடியோ சம்மந்தின் சிந்தா கொடுத்துருக்காரு, ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி கொடுத்துருக்காரு. எல்லாமே போவோம். இப்போ திருப்பி அவரோட ப்ரோச்சர் ஒன்று வச்சுருக்கா, அதையும் போய் பார்ப்போம். ப்ரோச்சரில் டீட்டெயில் அனுப்பிச்சிருக்கான்னு பாருங்கள். இதுதான் அவளோட ப்ரோச்சர், அவள் கம்பெனி ப்ரோச்சர், இ லேர்னிங் போர்ட்டல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இன்சூரன்ஸ் www.insure.com அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டி இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் ட்ரைனிங்லாம், கார்பரேட் ட்ரைனிங், இன் பர்சன் ட்ரைனிங், வீடியோ பேஸ்டு ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங், ஃபங்க்ஷனல் சொல்யூஷன் கன்சல்ட்டிங், பிஸ்னஸ் அனாலிசிஸ் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் கண்டென்ட் ரைட்டிங், எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. அதேமாதிரி அவருடைய மொபைல் நம்பர் அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்துருக்கா. அது வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்குது, வெப்சைட் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். இன்சூரன்ஸ் டொமைன் ட்ரைனிங் சார் அது பற்றி இருக்காரு அவர் தலை இன்ஷூ.com சூப்பர் எல்லாமே. ஸோ போட்டோஸ் அதை பற்றி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காரு. ராதாகிருஷ்ணன் மகாலிங் அவர் FIII ஃபெலோஷிப் இன் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இன்சூரன்ஸு, ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன், அதில் படிச்சிருக்கார் CPCU. ஸோ அது வந்து யூஎஸ்ஏ பேஸ்டு ஒரு கோர்ஸு ஃபார் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவல்டி இன்சூரன்ஸ், அதுவும் ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ், அது படிச்சிருக்கார். 33 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கார், 14 இயர்ஸ் இன்சூரன்ஸ், 19 இயர்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி, எல்லாமே கொடுத்துருக்காரு பற்றி தகவல்லாம் ரொம்ப அற்புதம். ராதாகிருஷ்ணன் மேலும் மேலும் வர வாழ்த்துக்கள். இது அதனால் நீங்கள் பாருங்கோ, இந்த வீட்டில் போய் பாருங்கோ, உங்களுக்கு எதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் தேவைப்பட்டனா கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் அம்மையாக அவங்களை சப்போர்ட் பண்ணுவார் கண்டிப்பாக. இந்த இன்சூரன்ஸ் டொமைன் என்ன சாஃப்ட்வேர் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 25% ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 500,000 கோடியிலேருந்து 600,000 கோடி வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் இன்கம்லாம் வந்துட்டுருக்கு. அதில் 100,000 கோடி 1.5 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் வந்து ஒன்லி பை இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வருது. அந்த இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவல்டி இன்சூரன்ஸில் ஐடி ப்ரொஃபஷனலுக்கு, சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டு, ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல இன்சூரன்ஸ் நாலேஜ் தேவைப்படும். அவள்லாம் இவரை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக பெரிய லெவலில் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். மேலும் மேலும் இந்த இன்சூரன்ஸ் டொமைன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வளர்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். ஐடி ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற பீப்புளும் நல்ல நாலேஜ் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.